சோ இன்னைக்கு இந்த வீடியோல ஏன் அந்த மாதிரி பிளவுஸ் வந்து மேல தூக்குது, ஒருவேளை அது தூக்குனா அதுக்கு என்ன காரணங்கள், நம்ம அதை எப்படி ரெக்டிஃபை பண்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சோ அந்த மாதிரி பிரேசியர் மட்டும்தான் பிளவுஸ் நீங்க வேர் பண்ணும் போது வேர் பண்ணக்கூடிய பிரேசியர். ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் நீங்க எடுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க ஷோல்டரோட சென்டர்ல இருந்து இந்த ஏபெக்ஸ் பாயிண்டோட லென்த், இங்க இருந்து இது எவ்வளவு லென்த்ல இருக்குன்றது ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் நீங்க எடுக்கணும். ஓகே, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த மெஷர்மெண்ட்டை எடுத்து நான் நோட் பண்ணி வச்சு இதுல ஒரு பேட்டர்ன் எப்படி போடுறது, ஒரு பிளவுஸ்க்கான கட்டிங் எப்படி போடுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இன்னும் நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அளவு பிளவுஸ ரொம்ப டிபெண்ட் பண்ணாம சில நம்பர்ஸ் வந்து நீங்க உங்களோட பாடியில இருந்து எடுத்தா மட்டும்தான் உங்களால பெர்ஃபெக்டான ஒரு பிளவுஸ ரெடி பண்ண முடியும். ஹாய் மோ, வெல்கம் பேக் டு மை சேனல். பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா காமனா வர டவுட் அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிளவுஸ் நம்ம வேர் பண்ணி கொஞ்ச நேரத்திலே பிளவுஸ் மேல லிஃப்ட் ஆயிடுது நிறைய பேர் நீங்க சொல்லி கேட்டிருப்பீங்க. சோ இன்னைக்கு இந்த வீடியோல ஏன் அந்த மாதிரி பிளவுஸ் வந்து மேல தூக்குது, ஒருவேளை அது தூக்குனா அதுக்கு என்ன காரணங்கள், நம்ம அதை எப்படி ரெக்டிஃபை பண்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஓகே, சோ நார்மலா வந்து டெய்லர்ஸ் வெளியில கடையில கொடுத்து டெய்லர்ஸ் தைச்ச பிளவுஸா இருந்தாலுமே சரி, நம்ம வீட்டுல நமக்கே தைக்கிற பிளவுஸா இருந்தாலுமே சரி, இந்த ப்ராப்ளம் கண்டிப்பா ஏற்படும். அதாவது பிளவுஸ் நம்ம போட்டிருப்போம், இல்ல பஸ்ல வந்து நம்ம மேல கை பிடிக்கும் போது கையை தூக்கும் போதும் பிளவுஸ் வந்து நம்ம பஸ்ட் லைனை தாண்டி இன்க்ரீஸ் ஆகுறதும், அதே மாதிரி வீட்டுல ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலே வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து அந்த பிளவுஸோட பட்டி துணி கரெக்டா பிடிச்சு கொடுக்காம திரும்பி பிளவுஸ் லிஃப்ட் ஆகுறத நார்மலா நிறைய பேர் நம்ம ஓவர் கம் பண்ணி வந்திருப்போம். சோ இன்னைக்கு ஒருவேளை அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னா என்ன பண்ண போறதுதான் இன்னைக்கு இந்த வீடியோ. சோ இந்த ப்ராப்ளம் ஏன் வருது, எதுக்காக வருதுன்ற அந்த குவைரிக்கு மட்டும் ஆன்சர் கிடையாது, இது எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்றத ஒரு கிளியர் டயக்ராம் மாதிரி போட்டு ஒரு பிளவுஸ் கட்டிங்காவே உங்களுக்கு நான் காட்ட போறேன். சோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதுல என்னெல்லாம் ப்ராப்ளம் வந்தா எப்படி ரெக்டிஃபை பண்ணுன்றது உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மெஷர்மெண்ட்ஸ். மெஷர்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இப்ப நீங்க நார்மலா டெய்லர் கிட்ட நம்ம வந்து பிளவுஸ கொடுக்கும் போது நம்ம அவங்க கிட்ட அளவு பிளவுஸ தான் கொடுப்போம். கடையில நம்ம டெய்லர் கிட்ட பிளவுஸ் கொடுக்கும் போது நம்ம சொல்ற சின்ன விஷயத்த அவங்க வந்து ஒரு பாயிண்ட் மாதிரி எழுதி வச்சு அதை சரி பண்ணா மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் சரியாகும். இன்னொன்னு அந்த எழுதி வைக்கிற பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட குறைய ஒரு குத்து மதிப்பாதான் அந்த மெஷர்மெண்ட்டை வைக்க முடியும். பிகாஸ் நம்ம பாடியில, அதாவது ஒரு உமன் பாடியில எடுக்க வேண்டிய மெஷர்மெண்ட் வந்து நார்மலா ஒரு ஜென்ஸ் டெய்லரா இருந்தாலும் சரி, இல்ல கடையில வேலை செய்யற ஒரு உமன் டெய்லராலையும் கரெக்டா அந்த மெஷர்மெண்ட்டை எடுக்க முடியாது. சோ அதுக்கு நம்ம கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆக மாட்டோம். பட் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு பிளவுஸ் வந்து பெர்ஃபெக்ட் ஃபிட்டிங்ல எனக்கு வேணும், எனக்கு கரெக்டான ஃபிட்டிங்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அளவு பிளவுஸ ரொம்ப டிபெண்ட் பண்ணாம சில நம்பர்ஸ் வந்து நீங்க உங்களோட பாடியில இருந்து எடுத்தா மட்டும்தான் உங்களால பெர்ஃபெக்டான ஒரு பிளவுஸ ரெடி பண்ண முடியும். ஓகே, இல்ல எனக்கு அளவு பிளவுஸ வச்சு மட்டும்தான் என்னால பிளவுஸ போட முடியும், அப்படிதான் நான் இது கத்துட்டு இருக்கேன், அந்த மாதிரிதான் என்னால வந்து ஒரு பிளவுஸ தைக்க முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த ஃப்ரண்ட்ல இந்த ரெண்டுல இருந்து மூணு மெஷர்மெண்ட், இம்பார்ட்டன்டான ஒரு மூணு மெஷர்மெண்ட், அந்த மூணு மெஷர்மெண்ட் மட்டும் எடுத்து வச்சு அதுல நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணும் போது, நீங்க பேட்டர்ன் போடும் போது அந்த மூணு நம்பர்ஸ மட்டும் ஞாபகம் வச்சு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நீங்க கட்டிங் போடும் போது 100% பிளவுஸ் வந்து ஃப்ரண்ட் கப்பு தூக்காது, டைட் ஆகாது, பக்காவா உங்களுக்கு ஃபிட்டிங் இருக்கும். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து பிளவுஸ் மேல லிஃப்ட் ஆக போறதுதான். சோ இந்த பாயிண்ட்ஸ் தான் ஞாபகம் வச்சு நீங்க பிளவுஸ் வந்து கட் பண்ணும் போதோ மார்க் பண்ணும் போதோ கண்டிப்பா உங்களுக்கு பிளவுஸ் தூக்காது. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன மெஷர்மெண்ட், அது என்ன மெஷர்மெண்ட் நம்ம வந்து கொஞ்சம் கவனிச்சு கூர்ந்து வேலை செய்யணும்ன்றா நம்ம காட்டுறேன். ஓகே, சோ இது வந்து உங்களோட ஹியூமன் பாடின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளோட ஏபெக்ஸ் பாயிண்ட் இருக்கு, ரைட். இது வந்து நம்மளோட ஏபெக்ஸ் பாயிண்ட். நம்ம ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் நீங்க எடுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க ஷோல்டரோட சென்டர்ல இருந்து இந்த ஏபெக்ஸ் பாயிண்டோட லென்த், இங்க இருந்து இது எவ்வளவு லென்த்ல இருக்குன்றது ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் நீங்க எடுக்கணும். ஓகே, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மெஷர்மெண்ட்டை எடுத்து நான் நோட் பண்ணி வச்சு இதுல ஒரு பேட்டர்ன் எப்படி போடுறது, ஒரு பிளவுஸ்க்கான கட்டிங் எப்படி போடுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். சோ இங்க ஷோல்டரோட சென்டர் நீங்க எடுக்கிறதா இருந்தா உங்க ஷோல்டர் எடுத்து பார்த்து அதோட சென்டர்ல
நீங்க டேப்பை வச்சு உங்களோட எஃபெக்ட்ஸ் பாயிண்ட் எடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ உங்க கஸ்டமரோட ஷோல்டரோ இல்ல உங்க ஷோல்டர் இந்த இடம் இருந்ததுன்னா டேப்பை கரெக்டா உங்களோட சென்டர் பாயிண்ட்ல வர மாதிரி வச்சு உங்க எஃபெக்ட்ஸ் பாயிண்ட் எங்க இருக்கோ, அதாவது உங்க நிப்பிள் பாயிண்ட் எங்க இருக்கோ அந்த இடத்துல நான் இதை மெஷர் பண்றேன். எனக்கு வந்து கரெக்டா 9.5 வருது, 9.5. இந்த 9.5 நம்பரை நான் நோட் பண்ணி வைக்கிறேன். இது வந்து ஷோல்டர்ல இருந்து எபெக்ஸ், அதாவது உங்க நிப்பிள் பாயிண்ட்க்குரிய லென்த். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர். செகண்ட் நம்பர் பாத்தீங்கன்னா உங்களோட கம்ப்ளீட் பஸ்டோட லென்த். கம்ப்ளீட் பஸ்டோட லென்த் நீங்க கரெக்டா போட்டா மட்டும்தான் பிளவுஸ் வந்து மேல தூக்காது. மேல தூக்குறோட ரீசன் என்ன தெரியுங்களா? நீங்க கரெக்டான உங்க பஸ்டோட மெஷர்மெண்ட்டை பிளவுஸ்ல கொடுக்கலன்னு அர்த்தம். அப்ப நீங்க பிளவுஸ்ல அந்த கரெக்டான மெஷர்மெண்ட் கொடுக்கல என்ன ஆகும்? போடும்போது கரெக்டா இருக்கும், ஆனா டைம் ஆக ஆக அந்த ஷேப்புக்கு ஏத்த மாதிரி உங்க துணி வந்து மேல தூக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அங்க துணி எக்ஸ்ட்ரா இல்ல, அப்ப கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிளவுஸ் மேல தூக்க ஆரம்பிக்கும். சோ அந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா மேல இருந்து இந்த எபெக்ஸ் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த எபெக்ஸ் பாயிண்ட்டை தாண்டி உங்களோட பஸ்ட் எங்க முடியுதோ அந்த இடத்துல நான் மெஷர் பண்றேன். சோ இதுதான் என்னோட பஸ்ட் வந்து முடிகிற இடம். சோ இந்த இடம் வரைக்கும் நான் மெஷர் பண்றேன். ஓகே, சோ இங்க இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து என் பஸ்ட தாண்டி என்னோட அண்டர் பஸ்ட், அண்டர் பஸ்ட்னு சொல்லுவாங்க. சீரியஸா எனக்கு இதுல தமிழ்ல எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது, எனக்கு இங்கிலீஷ்ல மட்டும்தான் தெரியும். ஒருவேளை இது அண்டர் பஸ்ட்ன்றத கூகுள்ல நீங்க டைப் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த தமிழ்ல என்ன வருதுன்னு நீங்க பாருங்க. சோ ஆனா நான் இப்ப நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன், உங்களோட கம்ப்ளீட் பஸ்ட் எங்க முடியுதோ அந்த அடியில அந்த நம்பரை நீங்க எடுத்துட்டீங்கனாலே போதும். ஓகே, சோ மேல இருந்து உங்களோட எபெக்ஸ், அதாவது உங்க நிப்பிள் பாயிண்ட தாண்டி இந்த டேப் வந்து இந்த இடத்துல, தெரியுதுங்களா, உங்க அண்டர் பஸ்ட், இந்த அண்டர் பஸ்ட்ல நான் நிக்க வைக்க போறேன். ஸோ இந்த நம்பரை நான் நோட் பண்றேன். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கரெக்டா 12 இன்ச் வருது. ஸோ இந்த 12 இன்ச்சை நான் நோட் பண்ணிக்கிறேன். வந்து எஃபெக்ஸ் பாயிண்ட் வந்து 9.5, கீழே அண்டர் பஸ்ட் வந்து எனக்கு 12 இன்ச்சஸ். ஓகே, ஸோ இது வந்து எனக்கு 9.5 வந்தது, எனக்கு அண்டர் பஸ்ட் வந்து 12 இன்ச்சஸ் வந்தது. ஸோ இந்த ரெண்டு நம்பர் மட்டும்தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான நம்பர். எதுக்காக பாத்தீங்கன்னா உங்களுடைய பிளவுஸ் வந்து தூக்காம இருக்க. ஓகே, ஸோ இந்த ரெண்டு நம்பர் மட்டும் உங்களோட கஸ்டமர் பாடியில இருந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா பக்காவா பிளவுஸ் வந்து சீட் ஆயிடும். இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் நான் இங்க அட்ரஸ் பண்ணியே ஆகணும். அதாவது பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸா இருக்கட்டும் ஆஃப்லைன் கிளாஸா இருக்கட்டும், முக்கியமான விஷயம் நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றது என்னன்னா, ஒன்ஸ் வந்து நீங்க இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும் போது உங்களோட பிரேசியர் ஸ்ட்ராப், அதாவது நம்ம பிரா போடுறோம் இல்லையா, அந்த பிரேசியர் ஸ்ட்ராப்ப உங்களால எவ்வளவு மேக்சிமம் டைட்டா தூக்கி போட முடியுமோ அந்த அளவுக்கு லிஃப்ட் பண்ணணும். முக்கியமான விஷயம். சோ நார்மல் டைம்ல நம்ம யாருமே வந்து பிரேசியர் ஸ்ட்ராப்ப அந்த அளவுக்கு நம்ம தூக்கி போட மாட்டோம். சோ ஆனா மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கும் போது மட்டும்ப்பா உங்க பிரேசியர் ஸ்ட்ராப் வந்து கீழே இருக்கக்கூடாது. எவ்வளவு மேக்சிமம் உங்களோட பிரா வந்து லிஃப்ட் பண்ணி நீங்க மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ, பிளவுஸும் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் கப்பு அதுக்கேத்த மாதிரி நல்லா ஃபிட்டிங்கா அழகா இருக்கும். சோ இது வந்து மெயினான இம்பார்ட்டன்ட் கீ திங். சோ நம்ம போடுற பிரேசியர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான வேலை பண்ணுது இங்க பிளவுஸ் வேர் பண்ணும் போது. கிட்டத்தட்ட ஒரு 1980s 1990s உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அப்புறம் வந்து கடையில எல்லாம் நீங்க போய் பிரேசியர் கேட்டீங்கன்னா பிளவுஸோட பிரேசியர் தான் நிறைய வச்சிருப்பாங்க. அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு அக்கோபார்ல இருக்கும் பிரேசியர், அது வந்து நல்லா பாயிண்டியா இருக்கும். ரைட், ஒருவேளை நீங்க 1980s இல்ல 1990s பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அது ஒரு அக்கோபார்ல ஒரு அந்த பிரேசியர் நீங்க போட்டீங்கனாலே பாயிண்டா இருக்க மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி பிரேசியர் மட்டும்தான் பிளவுஸ் நீங்க வேர் பண்ணும் போது வேர் பண்ணக்கூடிய பிரேசியர். ஆனா இப்ப எல்லாம் வந்து என்னாச்சுன்னா ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி நிறைய பேர் வந்து இப்ப நிறைய கமீஸ் வேர் பண்றாங்க, டிஷர்ட்ஸ் வேர் பண்றாங்க. சோ கமீஸ்க்கும் டிஷர்ட்ஸ்க்கும் வேர் பண்ற பிரேசியரை நீங்க பிளவுஸ்க்கு வேர் பண்ணும்போது டெஃபினட்டா நீங்க எதிர்பார்க்கிற ஷேப் வந்து பஸ்ட் கொடுக்கவே கொடுக்காது. இதை நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அப்ப பிளவுஸ் வேர் பண்ணும் போது மட்டும் நீங்க வந்து சாரி பிரேசியர்னு கடையில விற்கிறாங்க, சாரி பிராஸ்னு விற்கிறாங்க, அந்த பிரேசியர்ஸ் அந்த பிராஸ வாங்கி போட்டீங்கன்னா கப் வந்து ஷேப் நல்லா தூக்கி கொடுக்கும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வைஸ்ல நல்லாவே இருக்கும்.
ஓகே. ஸோ இதை வந்து நீங்க நோட் பண்ணி இதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கனாலே போதும், பிளவுஸ்ல இன்னும் ஒரு நல்ல ஃபிட்டிங் நீங்க பார்க்கலாம். ஸோ முடிஞ்சதுன்னா கண்டிப்பா நான் அமேசான லிங்க், அந்த பிரேசியர் கைண்ட் ஆஃப் லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் நம்ம எதை பத்தி நான் இங்க பேசுறேன்றது. பிகாஸ் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான், இதெல்லாம் வந்து தெரியாம நம்ம பண்ற தப்பு மட்டும்தான் ஒரு ஃபிட்டிங் ஸ்பாயில் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பிளவுஸ் வந்து நல்லா ஃபிட்டடா அழகா பஸ்ட் சைட்ல நல்லா ஷேப் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க ஸ்ட்ரெயிட் கட் பிளவுஸ்க்கே போங்க, கிராஸ் கட் பிளவுஸ்க்கு போகாதீங்க. ஓகே, அடுத்த வீடியோல இந்த கிராஸ் கட்னா என்ன, ஸ்ட்ரெயிட் கட்னா என்னன்றது ஒரு கம்ப்ளீட் வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். பிகாஸ் நிறைய பேர் இதே ஃபீல்ட்ல இருக்க நிறைய பேருக்கு கிராஸ் கட்னா எப்படி வரும், அது யார் போடுவா, எதுக்காக அது போடுறாங்க, ஸ்ட்ரெயிட் கட்னா யார் போடுவா, எதுக்காக போடுறாங்க, இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸுமே நிறைய பேருக்கு தெரியல. கண்டிப்பா அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு வீடியோ நான் இதுக்காக நான் போஸ்ட் பண்றேன். ஸோ இன்னைக்கு இப்ப எடுத்திருக்க இந்த ரெண்டு மெஷர்மெண்ட் வச்சு எப்படி நம்ம ஒரு பிளவுஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த ஒரு மெஷர்மெண்ட் கிடைச்சதுன்னா இந்த எபெக்ஸ் வந்து எங்க இருக்குன்னு நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதுதான் உங்களோட பாடியோட மிட் பாயிண்ட் வச்சுக்கலாம், அதாவது உங்களோட பாடியோட மிட் பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த எபெக்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்றத மெஷர் பண்றோம். இந்த டிஸ்டன்ஸ், இந்த ஏபெக்ஸ் வந்து எவ்வளோ தூரம் இருக்கு, அதாவது உங்க நிப்பிள் பாயிண்ட் சென்டர்ல இருந்து எவ்வளோ தூரம் இருக்குன்றத மெஷர் பண்றேன். ஸோ இங்க சென்டர்ல வச்சு இதை நான் பார்க்கும் போது எனக்கு 4 inches இருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மெஷர்மெண்ட். இந்த மெஷர்மெண்ட் இருந்தாதான் உங்களால கரெக்டா இந்த எபெக்ஸோட, அதாவது உங்க நிப்பிள் பாயிண்ட்டை நீங்க கரெக்டா பிளேஸ் பண்ண முடியும். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரண்டோட நெக் லைன், ஷோல்டர், ஆர்ம் ஹோல், இது பாடி. ஸோ இப்ப இதுல வந்து நான் எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் மார்க் பண்ணல. இப்போ நம்ம எடுத்திருந்த மெஷர்மெண்ட்டை இங்க எப்படி நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு காட்டுறேன். ஓகே, ஸோ நீங்க எடுத்திருக்க பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து இந்த ஷோல்டர் ஜாயினுக்கான அளவு இருக்கும். கரெக்டா ஒரு 1/2 inch நம்ம சேர்த்து நம்ம ஆட் பண்ணிருப்போம். ஸோ அந்த 1/2 inch இங்க ஆல்ரெடி இருக்கு. ஸோ இப்போ நம்ம மேல இருந்து நம்ம எபெக்ஸ் எடுத்தோம் பாத்தீங்கன்னா 9.5, 9.5 inch இருக்கு இல்லையா, அந்த 9.5 inch 1/2 inch வந்து சேர்த்து 10 inches ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் இங்க இருந்து மெயினான ரீசன் இங்க வந்து பிளவுஸ் வந்து லிஃப்ட் ஆகுறதுக்கு காரணம் என்னன்னா இதுக்கு வந்து தேவையான தையலோட அலவன்ஸ் வந்து நம்ம கொடுக்கறத முக்கியமான காரணம். ஸோ நான் மேலே 1/2 inch ஸோ இந்த மேல நான் 1/2 inch ஷோல்டர் ஜாயின்ல இருந்து வைக்கிறதுனால நான் 9.5 plus 1/2 சேர்த்து 10 inches இங்க மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்க இருந்து நான் ஒரு 10 inches மார்க் பண்ணி இதை ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை நான் கன்வெர்ட் பண்றேன். ஸோ இது வந்து என்னோட ஷோல்டர்ல இருந்து என்னோட நிப்பிள் பாயிண்டோட லென்த், மேல இருந்து 10 inches, 9.5 plus 0.5, 10 inches நான் எடுத்திருக்கேன் மேல இருந்து. இப்போ வந்து நம்ம எபெக்ஸ் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு மார்க் பண்ண போறோம். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு 1/2 inch நான் விட்டுறேன், ஏன்னா ஹூக் அண்ட் லூப் தைக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு தேவையான அளவு நீங்க விட்டுருங்க. நீங்க 1/2 inch தைச்சிங்கன்னா 1/2 inch, 1/2 inch தைக்கிறவங்களா இருந்தா 1/2 inch. ஸோ நான் இங்க இருந்து 4.5 inch எடுக்கிறேன், ஏன்னா நான் தையலுக்கு விட்டுருக்கேன் இல்லையா, இந்த ஹூக் அண்ட் லூப் அந்த ஊக்கையும் ஐப்பட்டியும் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 1/2 inch நான் தையலுக்கு விட்டுருந்தேன்னா இங்க இருந்து நான் 4.5 inch எடுக்கிறேன். ஸோ என்னோட 4.5 inch எங்க வருதோ அதை மார்க் பண்றேன். ஸோ நான் வந்து என்னோட மெஷர்மெண்ட்ஸ்ல காட்டும் போது 4 inch காட்டினேன், இங்க வந்து பிளஸ் ஒரு 1/2 inch ஆட் பண்ணி 4.5 inch கொடுக்குறேன். இந்த 1/2 inch எதுக்காகனா இந்த ஹூக்கும் லூப்பும் தைச்சோம் இல்லையா, இந்த தையலுக்கான 1/2 inch. ஸோ டோட்டலா 4.5 inch இங்க இருந்து ஃபோல்டிங்ல இருந்து 4.5 inch மார்க் பண்றேன். ஸோ இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த லைனும் மேட்ச் ஆகுது இல்லையா, இதுதான் நம்மளோட நிப்பிள் பாயிண்ட், அதாவது நம்மளோட ஏபெக்ஸ் பாயிண்ட். ஸோ இது கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, இது ஒருவேளை தள்ளி போயிருந்தா பிளவுஸோட ஃபிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா டாட் இந்த கிராஸ்ல போகும், இது கொஞ்சம் தள்ளி இங்க போனா கிராஸா இந்த சைடு ஒரு டாட் வர மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இது கரெக்டா இருந்தாதான் பிளவுஸ் ஃபிட்டிங் நல்லா இருக்கும். ஓகே, இப்ப அடுத்த மெஷர்மெண்ட் வந்து நம்ம 12 inches எடுத்தோம், மேல ஷோல்டர்ல இருந்து நம்மளோட பஸ்ட் எங்க எண்ட் ஆகுதோ அங்க 12 inch எடுத்தோம். ரைட், இங்க வந்து இந்த 12 plus 1 inch வந்து தையலுக்கும் சேர்த்து நான் 13 inch எடுக்கிறேன். ஓகே, ஸோ 13 inch எப்படி வந்தது பாத்தீங்கன்னா 1/2 inch வந்து இங்க தையல் ஜாயின் பண்ண,
அரை இன்ச் வந்து கீழே பட்டி துணி நம்ம கொடுக்கணும் இல்லையா, அதை ஜாயின் பண்ண அரை இன்ச் டோட்டலா 1 இன்ச். இப்போ இங்க டேப்பை நான் இங்க வைக்கிறேன். வச்சு எனக்கு வந்து 13 இன்ச் எங்க வருதோ அந்த இடத்துல நான் மார்க் பண்றேன். ஓகே, தையலுக்கான அலவன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க அதை மிஸ் பண்ணும் போதுதான் ப்ராப்ளமே நமக்கு வரும். இப்போ நம்மளோட பிளவுஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல இருந்து நீங்க எவ்வளோ டாட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க டாட் கொடுத்துக்கலாம். ஒருவேளை 1 இன்ச்சோ 3/4 இன்ச் நீங்க டாட் கொடுத்துக்கலாம், 3/4 இன்ச் டாட் கொடுத்துக்குங்க. இந்த இடத்துல இருந்து ஒரு 1 இன்ச் வரைக்கும் நீங்க ரைஸ் பண்ணுங்க. 1ல இருந்து கொஞ்சம் ஃபிட்டிங் ஏற்ற மாதிரி 1.5 இன்ச் கூட ரைஸ் பண்ணலாம். இந்த இடத்துல இருந்து நான் சாலிடா மோஸ்ட்லி வந்து 1.5 இன்ச் கண்டிப்பா ரைஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி ரைஸ் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம இப்படி ஜாயின் பண்ணிடலாம். ஸோ நமக்கு வந்து பட்டி ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கிடைச்சிடும். ஓகே, ஸோ இந்த மெஷர்மெண்ட்ல ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா பக்காவா பிளவுஸ் வந்து பஸ்ட்ல சீட் ஆகும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் உங்களோட பஸ்ட் பாயிண்ட். இப்போ உங்க பஸ்ட் வந்து கரெக்டா இதுக்குள்ள நம்ம சீட் பண்ண வச்சிட்டோம். ஸோ அதான் கணக்கு. ஓகே, 1/2 இன்ச் தையல் எல்லாம் சேர்த்து உங்க பஸ்ட் வந்து பர்ஃபெக்டா இப்போ இந்த உங்களோட பாடிக்குள்ள கரெக்டா சீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலுமே இந்த மாதிரி டவுட் கிளியரிங் வீடியோ மாதிரி நல்லா இருக்கு, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுங்கன்னு கேட்டீங்கன்னா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிளவுஸ்ல ரொம்ப நாளா கேட்க வேண்டிய டவுட் யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியலன்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற ஒர்க் எல்லாம் நீங்க பார்க்கணும், இப்போ இன்ஸ்டியூட் ரன் பண்ணிட்டு இருக்கல சென்னையில, இங்க ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ஒர்க்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும், அவங்க எப்படி பண்றாங்க, என்ன புதுசா விஷயம் இன்ஸ்டியூட்ல நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜோ ஃபேஸ்புக் பேஜோ ஃபாலோ பண்ணீங்கன்னா டே டு டே இங்க இன்ஸ்டியூட்ல நடக்கிற விஷயத்தெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஓகே.